நெல்லை அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். சிவந்திப்பட்டி அருகே உள்ள ஊத்துப்பாறை வடக்கு வெட்டியாப்பந்தி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா. இவரது மகன் செல்வ நவீன் பாளையங்கோட்டை KTC நகரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் LKG படித்து வந்தார். செல்வ நவீன் உட்பட அதே கிராமத்தைச் சேர்ந்த 9 மாணவர்கள் ஒரு ஆட்டோவில் இன்று காலை பள்ளிக்கு சென்றனர். முரப்பநாடு அருகே வந்தபோது ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். அவர்கள் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மாணவன் செல்வ நவீன் வழியிலேயே உயிரிழந்தார். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஆட்டோ டிரைவர் ஃபோன் பேசிக்கிட்டு வந்ததுனால டபுள் சைடு ஆட்டோ பல்ட்டிடுச்சு. பொதுமக்கள் தான் எங்களை காப்பாற்றினாங்க. காலையிலே அந்த டிரைவர் புது டிரைவராக இருக்குன்னு சொல்லி வீட்டில் வந்து ஒய்ஃபை பார்த்துட்டு வந்து சொன்னான். இந்த வண்டியில் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம போய் பார்த்தோம். சரி ரைட், நம்ம ஊருக்கு இருந்தால் சரி போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே போயிட்டு வந்தோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் அடிச்சிட்டாங்க, ஆட்டோக்கு வந்துட்டுன்னு சொல்லி அங்கேருந்து பயங்கர ஃபோன் அடித்தாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே ஸ்பாட்டில் ஒரு பையன் இறந்து போனோம். பெரிய மனச்சங்கடம் பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எப்பிள்ளையிலே படிக்க வைக்கும். எல்லாருமே விவசாயம் பண்ணிக்கிட்டு கூடிய ஆளுங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணி வரும்போது இதாகிட்டு சங்கடமாக மன கஷ்டமான சூழ்நிலை இதாகிடுச்சு. பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுத்தோம். ஸ்கூலில் போய் எத்தனை தடவை பேசி பார்த்தோம், எவ்வளோ ஃபீஸ்னாலும் வாங்கிவிங்க, நான் கஷ்டப்படணும்னு கெட்டுதான்னு சொன்னோம். ஆனால் அவங்க வேணும் அனுப்ப மாட்டாங்க. ஒரு தடவைக்கு 10 தடவை ஸ்கூலில் போய் கேட்டு பார்த்தோம். அவங்க அப்போ எங்களுக்கு ஒரு சரியான வண்டிகள் வசதிகள் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க முடியாமல் தான் 3/4 பேர் கிராமப்புறத்தில் இருந்து நகர்ப்புறத்துக்கே மாறி போயிட்டு இருக்காங்க.